ஷிவானி கூட ரெடியோ? சி, ஐ பேக் போறேன். எங்க போக போறீங்க? கேக் போறேன். கடைக்கு போக போறீங்களா? ஏன் கண்ணாடி கொண்டு வரீங்க? கண்ணு குளிர மட்டும் கொண்டு வரீங்களா? கண்ணாடி போட்டா கண் குளிராத? யார் சொன்னது கண் குளிராதண்டு? அம்மா சொல்ல இல்ல. தொப்பி போடுவா, கண்ணாடி வேண்டாம. என்ன கண்ணாடி போட வேணுமா? கண்ணாடி போட்டா இந்த கண் தெரியாது பிள்ளை இருட்டுக்கு. அது பகல்ல போடுறது. ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? எல்லாரும் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எடுத்த வீடியோக்கள் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள. இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் நாங்கள் கடைக்கு போகிறதுக்காண்டி வெளிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். இவருக்கு பின்னேரம் 6 மணிக்கு தான் வேலை முடியும். இவர் வேலையால் வந்த உடனே நாங்கள் அப்படியே இறங்க போகிறோம். அதுக்காண்டி தான் வந்து இப்போ வெளிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான க்ரோசரி சாமான்கள் வேண்டதுக்காண்டி தான் போக போகிறோம். முதல்ல வந்து ஒரு இந்தியன் கடை இருக்குது, அங்கே போட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் ஈப்பர் தொசானான்னு சொல்லி பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போக போகிறோம். நாங்கள் எப்பயுமே வந்து மாதம் மாதம் அந்த கடையில் போய் தான் ஒரு மாதத்துக்கு தேவையான சாமான்கள் வென்று நாங்கள் அதுக்காண்டி தான் இப்போ வெளிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து நாங்கள் சாமான்கள் வாங்கி கொண்டு வரதுக்கான பேக்குகள். இந்த பேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இப்ப தொசானா கடையின் பேக் தான். இது ஏற்கனவே வாங்கின பேக்குகள் இருந்தது, அதுகளை தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பேக்குகள் இருந்துச்சுன்னு சொன்னால் கொண்டு போனால் ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளேயே வந்து சாமான்கள் அடுக்கி காருக்குள்ளே வச்சு கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். விட்டுட்டு போட்டோம்னு சொன்னால் அப்புறம் கடையில் தான் போய் வென்ற மாதிரி இருக்கும். இப்ப நாங்கள் கடைக்கு வெளிக்கிட்டோம். நேரம் 6:30. இவர் வேலையால வந்த கையோட அப்படியே வெளிக்கிட்டாச்சுது. அந்த ஈப்பர் தோசானா கடை பாத்தீங்கன்னு சொன்னா 8:30 பூட்டிடும். அதால நேரத்துக்கு போனா தான் வாங்கலாமன்னுட்டு அப்படியே வெளிக்கிட்டுட்டோம். நான் இந்தியன் கடைக்கும் போக வேணும்னு சொன்னா தானே அந்த கடை வந்து 7:30 பூட்டிடும். அதால முதல்ல வந்து அந்த கடைக்கு போட்டு அதுக்கு பிறகு வந்து ஈப்பர் தோசானாக்கு போக போறோம். இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நார்த் இந்தியனோட கடை. ஆனால் இங்கே வந்து எங்கிட்ட ஸ்ரீலங்கன் சாமான்களும் நிறைய இருக்குது. இங்கே வந்து எங்கிட்ட நாட்டாக்கள் அதிகம் வந்து வாங்குறபடியால் அவர் வந்து எங்கிட்ட நாட்டு சாமான்களும் எடுத்து வச்சிருக்கிறார். எங்கிட்ட நாட்டு தூள்கள், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நிறைய சாமான்கள் இங்கே இருக்குது. நாங்கள் வந்து இங்கே பார்த்து வேண்டலாம். நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் தமிழ் கடைகள் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் தூரம் வெரோனா அங்காளி சைடில் வந்து ஸ்ரீலங்கன் சிங்கள கடைகள் இருக்குது. அது வந்து எங்களுக்கு சரியான தூரம். நாங்கள் வந்து எங்கள்ட ஸ்ரீலங்கன் க்ரோசரி சாமான்கள் வந்து இந்த மாதிரி இந்தியன் கடைகளில் தான் வேண்டிருந்தாங்கள். இங்கே வந்து கருவேப்பிலை வந்து சரியான தட்டுப்பாடு. இந்த மாதிரி காய வச்சு பேக் பண்ணி தான் கருவேப்பிலை வருது. சில நேரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் வரும், அது வந்து நெடுகளும் வராது. இப்போ அது இருந்துட்டு தான் அந்த மாதிரி வரும். வார நேரத்தில் வேண்டுறாங்கள். வேண்டி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பிறகு தேவையான நேரத்தில் எடுத்து பாவிக்கிற நாங்கள். Thank you.
இங்கே வந்து நான் என்ன பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், சிவானிக்கு எழுதி பழகிறதுக்காண்டி கொப்பி பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பெரிய பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குந்தானே, அந்த கணக்கு கொப்பி மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பெட்டியாக இருக்கிற மாதிரி கொப்பி பார்த்து கொண்டிருக்கிறேன். அதன்னு சொன்னால் அவங்க அந்த எழுத்துக்கள் எழுதி பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோ நாளை வந்து நான் சும்மா கொப்பியில் தான் எழுதி பழகி கொண்டிருக்கிறேன். மற்றது அந்த போட் இருக்குதானே, அதுலேயும் எழுதி பழகிறேன்னா இந்த கொப்பின்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்குமென்று தான் பார்த்தேன். நான் இந்த கடையில் அந்த கொப்பியை காணையில் இங்கே வந்து சிவானிக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஸ்லிப்பர்ஸ் பார்த்து கொண்டிருந்தனாங்கள். ஆனால் அவாக்கு ஏற்ற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்து இங்கே கிடைக்கல, அதால் அதுவும் இங்கே வேண்டையில் பிறகு வேறு கடையில் பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டான். இப்போ நாங்கள் இந்தியன் கடையில் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே தொசானோவுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து இன்றைக்கு சனிக்கிழமேண்டபடியாக நிறைய ஆக்கள் நிற்கணும் போல இருக்குது, நிறைய வாகனங்கள் நிற்கிது பார்க்கிங்கில். இப்போ நாங்களும் காரைக்குண்டை பார்க் பண்ணிட்டு கடைக்குள்ளே போக போகிறோம். இப்போ நாங்கள் பொருட்கள் வைக்கிறதுக்காக வண்டியில் எடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் ரெண்டு வண்டியில் எடுத்தினாங்கள். ஏன்னு சொன்னால் நிறைய பொருட்கள் வாங்கணும், வீட்டில் வந்து பெரும்பாலும் எல்லாமே முடிஞ்சது, அதால் நிறைய சாமான் வாங்க வேண்டி இருக்குது. அதுக்காண்டி தான் வந்து ரெண்டு வண்டியில் எடுத்தினாங்கள். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் செய்கிறதுக்கான பொருட்கள் எல்லாமே இருக்குது. கேக் பேக் பண்ணுறது, டெக்கரேட் பண்ணுறதுக்கான எல்லா பொருட்களுமே இந்த லைனில் இருக்குது. இப்போ இங்கே வந்து மீன் வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திருக்க மீன், சுறா மீன் எல்லாமே வந்திருக்குது. அதோடு வந்து ஒராத்த மீனும் இருக்குது. ஒராத்த மீன் வந்து இன்றைக்கு கொஞ்சம் குறைஞ்சி போட்டிருக்குது, 5 யூரோ சொச்சம் ஏதோ போட்டிருந்தது. அதால் வந்து நாங்கள் ஒரு பெட்டி எடுத்திருந்தாங்கள். ஒரு பெட்டிக்கில் வந்து 11 மீன் இருந்தது, கொஞ்சம் பெரிய மீன். மற்றது சுறா மீனும் வாங்கியிருந்தாங்கள். ஒராத்த மீன் நாங்கள் அப்படியே ஒரு கேஸாக எடுத்தபடியாக கொஞ்சம் காசு குறைச்சி போட்டிருந்தவ.
இப்ப நாங்கள் எல்லா பொருட்களுமே வாங்கிட்டோம். வாங்கிட்டு விளையாடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். வாங்க போவோம் வாங்க. அம்மாட்ட பேச கொண்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கி கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்த பேக்குகளுக்கு அடுக்கிட்டு கார் டிக்குள்ளே வச்சு பூட்டிட்டோம். அப்படி இருந்தும் மிச்ச சாமான் வந்து கொஞ்சம் இருக்குது வண்டிலுக்குள்ள. அதை வந்து இன்னும் ஒரு பேக்குக்குள்ளே போட்டுட்டு கார் சீட்டில் வச்சுட்டு கொண்டு போக போகிறோம். எங்கன்னா கார் டிக்கி கொஞ்சம் சின்ன நண்டபடியாக எல்லாத்தையும் அதுக்கு வைக்க இல்லாமல் போட்டது. அதால் கொஞ்சத்தை பின் சீட்டில் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வண்டியில் கொண்டு வந்து விட்டுட்டு இனி வந்து விட போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை வந்துட்டோம். வாங்கி கொண்டு வந்த பொருட்களில் அரைவாசியை மேலே கொண்டு வந்து சேர்த்து வச்சது. இன்னும் அரைவாசி கராஜுக்குள்ளே இருக்குது. அது வந்து பிறகு நாளைக்கு தான் எடுத்து கொண்டு வரணும். முக்கியமாக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியதுகளை தான் இப்போ கொண்டு வந்தனாங்க. அதோட மற்ற முக்கியமான பொருட்கள் இந்தியன் கடையில் வாங்கின பொருட்களையும் வந்து கொண்டு வந்தனாங்க. இனி இதை எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கணும். இப்போ வந்து நான் அடுக்கையில் இனி வந்து சமைக்கணும். அதால் இதுகள் இருக்கட்டும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியதுகளை மட்டும் வச்சுட்டு மற்றதுகளை வந்து தான் எடுத்து வைக்க போறேன். இங்கால சிவானிக்குட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்தியன் கடையில் வாங்கின விளையாட்டு ஜாமான வச்சு விளையாடி கொண்டிருக்கிறா. அது வந்து அந்த ஒவ்வொரு முத்து மாதிரி ஒவ்வொரு இது டிசைன்ல இருக்குது. அதை கோத்து கோத்து மாலை மாதிரி செய்யலாம், கையில் கட்ட பிரேச்லெட் மாதிரி செய்யலாம். அதை வச்சு அவள் விளையாடி கொண்டிருக்கிறா. இனி வந்து நான் இரவு சாப்பாடு செய்ய போகிறேன். இன்றைக்கு இரவுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்பெக்கேஜி தான் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மீனில் தான் ஸ்பெக்கேஜி செய்ய போகிறோம். இது வந்து நெத்தலி மீன். அதை வந்து பதப்படுத்தி இந்த மாதிரி பொதுல வச்சிருக்கிறோம். இதில் தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து சரியான ஈஸி தான், டக்குன்னு செய்திடலாம். இப்போ வந்து ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் விட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு சின்னஞ்சின்னா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லா இருக்கும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் வந்து நான் அங்கால ஸ்பக்கேத்தி அவிய விடுறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டது. இப்போ நான் சின்ன சின்னனாக வெட்டி வச்சுருக்கிற உள்ளி பூண்டை வந்து இதோட சேர்த்து அதையும் நல்ல வடிவாக வதக்கி கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உரைப்புக்காக நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு அதையும் வந்து கொஞ்ச நேரம் வதக்கி கொள்ளுவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வந்துட்டது. நான் இதுக்குள்ளே அந்த நெத்தலி மீனை போட்டுக்கொள்கிறேன். நான் இன்றைக்கு ரெண்டு போத்தில் எடுத்துருக்கிறேன். ரெண்டையுமே வந்து இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு வந்து உப்பு போடவே கூடாது. என்னென்னு சொன்னால் இந்த மீனுக்குள்ளே வந்து நிறைய உப்பு இருக்குது. அதால் இதுக்குள்ளே உப்பு போட தேவையில்லை. அந்த மீனையும் வந்து சின்ன சின்னனாக பிச்சு விட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி கொள்ளுவேன். நான் வந்து ஸ்பெக்கேத்தி அவிய விடைக்கு அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டேன். நான் வளமையாக போடுறத விட குறைச்சி தான் அதுக்கையும் போட்டேன். நான் என்னென்னா இதில் உப்பு இருக்கிறபடியாக பிறகு சரியான உப்பாக இருக்குமென்றதால் உப்பு வந்து குறைச்சி போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த மசாலாவுக்கு வந்து உப்பு போட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சின்ன மீன் டின்னும் இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். இது வந்து கட்டாயம் போடணுமெண்டு இல்லை, போடாமலே சாப்பிடலாம். நான் வந்து அது போட்டிருக்கிறேன். போட்டால் இன்னும் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குமெண்டுட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வடிவாக வதக்கி கொள்ளுவோம். நல்லா வந்து கொஞ்சம் பொறிஞ்சு வந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ நான் இதுக்குள்ளே அவிச்சு வச்சுருக்கிற ஸ்பெக்கேத்தியை போட்டு கிளறிக்கொள்ள போகிறேன். அவ்வளவு தான், நல்ல சூப்பரான ஸ்பெக்கேத்தி வந்து ரெடி ஆகிட்டது. கொஞ்சம் நேரத்திலேயே இதை வந்து செய்து கொள்ளலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும்.
பிரகேதி வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டது. நாங்கள் வந்து இனி சாப்பிட போகிறோம். இன்றைய நாள் வந்து இதோடையே முடியுது. சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து தூங்கிட்டோம். இனி வந்து நாளைக்கு என்னென்ன செய்கிறோம் அப்படின்றதை வந்து பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கோ. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலமை. நான் நேற்று சொன்ன தானே மீன் வாங்கி கொண்டு வந்த நாங்கள்னு சொல்லி அதை வந்து நார்மல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். நான் இப்போ வந்து அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கிறோம். இனி இதை வந்து நாங்கள் என்ன மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுற நாங்கள்னு சொல்லி சொல்கிறேன். இங்கே இருக்கிறது வந்து மீனின் கழிவுகள். நாங்கள் எப்பயுமே மீன் வாங்கினா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் க்ளீன் பண்ணுறோம். நாங்கள் ஏனென்று சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தோம்னு சொன்னால் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். முதல்ல வந்து இவர் எனக்கு அந்த மீனின் சைட்டில் இருக்கிற முள்ளுகள் எல்லாத்தையும் வெட்டி தருவார். அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன்டா மீனின் செதில்கள் எல்லாத்தையும் தட்டி கொடுப்பேன். அதுக்கு பிறகு இவர் மீனுக்குள்ளே இருக்கிற அந்த குடல்கள் அதுகள் எல்லாத்தையும் எடுத்து தருவார். எடுத்துட்டு பிறகு மீனை வந்து துண்டு துண்டாக வெட்டி தருவார். அதுக்கு பிறகு நான் மீன் எல்லாத்தையும் கழுவி அதுக்குள்ளே அந்த இருக்கிற அழுகுகள் எல்லாத்தையும் எடுத்து கழுவி வைப்பேன். அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி பேக்குக்குள்ளே வந்து பிரிட்ஜு பிரிட்ஜு வைப்பேன். ஒரு கா சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிரிட்ஜு பிரிட்ஜு வைப்பேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 11 மீன் வந்திருந்தது. அதில் வந்து நாங்கள் 8 பிரிட்ஜு வச்சுருக்கிறோம். கடையில் வாங்கிக்கே க்ளீன் பண்ணி தர சொன்னால் அவையில் வந்து க்ளீன் பண்ணி தருவினோம். ஆனால் அவை வந்து அவ்வளோ வடிவாக செதில்கள் தட்டி க்ளீன் பண்ண மாட்டினோம். அதால் நாங்கள் வந்து வீட்டில் கொண்டு வந்து தான் க்ளீன் பண்ணுறோம். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பிரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இனி வந்து இதை ஃப்ரீசரில் வைக்கணும். நான் சொன்னால் தானே சுறா மீன் வாங்கினேன்னு சொல்லி அது வந்து இந்த மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு முதலே க்ளீன் பண்ணிட்டேன். இனி வந்து எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நாங்கள் சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாம் பேக்குக்குள்ளே போட்டு வச்சுட்டோம்னு சொன்னால் பிறகு ஈஸியாக இருக்கும் சமைக்க. இப்போ அடுத்த நாள் சமைக்க போகிறோம்டா முதல் நாள் இரவே வந்து வெளியால் எடுத்து வச்சுட்டோம்டா அது வந்து இலகிடும். பிறகு நாங்கள் ஈஸியாக சமைச்சு கொள்ளலாம். இப்போ வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இனி வந்து இதை மூடி வச்சுட்டோம்னு சொன்னால் ஓகே. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வாங்கின சாமான்கள் இருக்குது. இன்னும் அதுகள் வந்து நான் எடுத்து வைக்கல. இனித்தான் வந்து எல்லாம் எடுத்து வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனின் கழிவுகள். இது எல்லாத்தையும் நல்ல வடிவாக ஒரு 2-3 பேக்கில் போட்டு கட்டி வச்சுருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இது வந்து மணக்கும். இப்போ வந்து குளிரண்டபடியாக பிரச்சனை இல்லை, பெருசாக மணக்காது. இதே வந்து சம்மர் நேரம்ண்டா சரியாக மணக்கும். அப்போ வந்து நான் என்ன செய்வேன்டா அந்த கழிவை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுடுவேன். பிறகு குப்பை வைக்கிற அந்த டேட்டுக்கு வந்து எடுத்து வெளியால் வைப்பேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிரண்டபடியாக நான் என்ன செய்தேனான்டா அப்படியே கட்டி வச்சுட்டு அதை கொண்டு போய் கீழே வாளிக்குள்ளே வச்சுட்டேன் கராஜுக்குள்ளே. பிறகு செவ்வாய்க்கிழமை தான் குப்பை வைக்கணும். அந்த நேரம் வந்து எடுத்து வெளியால் வச்சிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வீட்டு பெரிய மனசு என்ன செய்கிறான்னு பாருங்கோ. அவர்கிட்ட தான் வந்து இந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்குறேன். வெங்காயத்தை வந்து அடுக்க சொல்லி நான் இந்த பாஸ்கட் வந்து நேற்று கழுவி வெளியால் காய விட்டுருந்தேன். அது வந்து காஞ்சிட்டது. இப்போ வந்து சிவானி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் எல்லாம் எடுத்து அடுக்கி கொண்டிருக்கிறா. அவாவே வந்து இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு உள்ளி எல்லாமே அடுக்கி வச்சிடுவா. நான் வந்து நீ இந்த மிச்சம் இருக்கிற சாமான்களை வந்து அடுக்க போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து வாங்கி கொண்டு வந்த பழங்களை எடுத்து கூடைக்குள்ளே வைக்க போகிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரேஞ்சும் வாழைப்பழமும் தான் வாங்கினாங்க. ஆப்பிள் பழம் வந்து நாங்கள் வாங்குறது குறைவு, இருந்துட்டு தான் வாங்குறது. ஏன்னென்னு சொன்னால் பெருசாக வந்து எங்கள்கிட்ட வீட்டில் ஆப்பிள் பழம் வாங்கினா போகும், அது அப்படியே இருக்கும். ஒரேஞ்சுன்னு சொன்னால் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். வாழைப்பழமும் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் ஆப்பிள்னு சொன்னால் அவ்வளவா போகாது. அதால் வந்து இன்றைக்கு ஒரேஞ்சும் வாழைப்பழமும் தான் வாங்கியிருக்கிறோம். போன முறை வந்து ஆப்பிள் பழம் வாங்கினாங்க. பழங்கள் வந்து 2 கிழமையில் ஒருக்கா வாங்குறது. ஒவ்வொரு காலம் வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு பழங்கள் வாங்குகிற நாங்கள். அதே மாதிரி மரக்கறியும் 2 கிழமையில் ஒருக்கா வாங்கணும். இந்த இடத்துல தான் வந்து நான் வாங்கின க்ரோசரி பொருட்களை வந்து அடுக்கி வைக்க போகிறேன். இது எல்லாமே வந்து போன முறை வாங்கினதில் மிச்சம் இருக்கிறதுகள். இது எல்லாத்தையும் இனி பார்த்துட்டு அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அடுக்கி வைக்கணும். அதுக்கிடையில் வந்து இதை கண்டுட்டு சிவானி தனக்கு குடிக்க போகிறேன் வேணுமென்று சொல்லி கேட்டவா அதுதான் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடிக்கிற அந்த ஸ்ட்ரோ இருக்குதானே அது வந்து பிளாஸ்டிக்கில் வாரது குறைவு. இந்த மாதிரி பேப்பரில் தான் வருகுது. இது வந்து நல்லம் தான் ஒரு விதத்தில். ஆனாலும் வந்து பேப்பர்ன்றபடியாக இப்போ பெரியாக்கள்னு சொன்னால் டக்குண்டு குடிச்சிடுவோம். சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் வச்சு ஆறுதலாக தான் குடிச்சு கொண்டிருப்பினோம். அப்போ வந்து இந்த பேப்பர் வந்து டக்குண்டு நினைஞ்சிடும். அதால் குடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதால் நான் என்ன செய்கிறேன் நான் சொன்னால் வெட்டி கப்புக்குள்ளே விட்டுட்டு தான் கொடுக்குறேன் நான். அப்படின்னு சொன்னால் அவள் வச்சு ஆறுதலாக குடிச்சு கொண்டிருப்பாள்.
சரி நான் மிச்ச பொருட்களை அடுக்கலாம் அப்படியான்னு தாண்டி கொண்டிருக்க சிவானி வந்து இல்லை தான் தான் அதையும் அடுக்க போறேன்னு கொண்டு நின்றா. சரி ஓகே நீயே அடுக்கன்னுட்டு விட்டுட்டேன். அவள் தான் இப்போ வந்து அதையும் அடுக்கி கொண்டு இருக்கிறா. சிவானி வந்து ஒரு பக்கம் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அடுக்கிட்டேன். மிச்சத்தை வந்து நான் அடுக்கி கொண்டிருக்கிறேன். இதெல்லாமே வந்து இந்தியன் கடையில் வாங்கின பொருட்கள். இப்போ நான் இந்த பெட்டிக்கு அடுக்கி கொண்டிருக்கிற எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் உடைக்காமல் பேக்கெட்டோடு இருக்கிற பொருட்கள். இது எல்லாமே வந்து இப்போ எனக்கு தேவையில்லை, பிறகு தேவைப்படுற நேரத்தில் வந்து நான் எடுத்து பாவிப்பேன். சிலதுகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி போத்தலுக்குள்ளே போட்டு வைப்பேன். அப்படியானதுகளை வந்து இப்போ வெட்டிட்டு நான் அந்த போத்தல்களுக்கு வந்து போட்டு வைக்க போகிறேன். மிச்சதுகள் வந்து அப்படியே அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும், பிறகு தேவைப்படுற நேரத்தில் வந்து நான் எடுத்து பாவிப்பேன். கடுகு, பெருஞ்சீரகம், மற்றது வெந்தயம், அந்த மாதிரியான சாமான்கள் போடுறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன போத்தல்கள் வாங்கி வச்சிருக்கிறேன். அதுக்குள்ளே தான் வந்து போட்டு வைக்கிறேன் நான். மற்றபடி மிச்ச சாமான்கள் போடுறதுக்கு நான் போத்தல்கள் ஒன்றும் இன்னும் வாங்கல. நான் அதுக்கு வந்து தேயிலை, மற்றது மா அதுகள் வாங்குகிற போத்தல்களை வந்து கழுவிட்டு அதுக்குள்ளே தான் வந்து போட்டு பாவிக்கிறேன் நான். இனி வந்து அதுக்கும் போத்தல்கள் வாங்கணுமென்று நினைச்சிருக்கிறேன், இன்னும் வாங்கல. இப்போதைக்கு இந்த மாதிரி தான் வச்சு பாவிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அடுக்கி முடிஞ்சுது. இந்த மாதிரி தான் எல்லாமே அடுக்கி இருக்குது. இது வந்து சிவானி தான் எல்லாம் அடுக்கினவா. அங்கால வந்து இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. இனி கீழே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அடுக்கி வைக்கணும். அந்த பொருட்கள் எல்லாம் இப்போதைக்கு கொண்டு வந்து அடுக்க மாட்டேன். அது பிறகு ஆறுதலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அடுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து இடவெடுத்த வீடியோ. இன்றைக்கு இடவு பார்த்திங்கன்னு சொன்னால் லியோனேக்கு வந்த நாங்கள். லியோனேல வந்து நல்ல வடிவாக லைட்டுகள் எல்லாம் போட்டு சோடிச்சிருக்கிறோம். இப்போ வந்து நத்தார் சீசன் தானே, அதால் எல்லா கடைகள்லையும் வந்து நல்ல வடிவாக லைட்டுகள் எல்லாம் போட்டு சோடிச்சிருக்கிறோம். அதுதான் சும்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்த நாங்கள். வெளியால் வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி செய்து அதுக்கு லைட்டுகள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக சோடிச்சிருக்கிறோம். அதுதான் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியால் நின்று சும்மா ஃபோட்டோஸ் எடுத்து கொண்டு நாங்கள். குளிரும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல குளிர் தான், அதால் கன நேரம் நிற்கலாமல் போட்டது. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பிறகு உள்ளுக்க போட்டோம். Thank you.
இனி நாங்கள் மெக்டோனாஸுக்கு போக போகிறோம். இங்கேயும் மெக்டோனாஸ் இருக்குது, ஆனால் இங்கே கொஞ்சம் மாக்கில் இருந்தபடியாக நாங்கள் வந்து வெளியால் இருக்கிற மெக்டோனாஸில் தான் போய் சாப்பிட போகிறோம். அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வீட்டை போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி சாப்பிட்டு வீட்டை போக போகிறோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.